ஸ்ரீ குருப்பியோ நமகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீர்த்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாது ரம்மணிம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கானந்தகலை மையத்தோட குருகுலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி இருக்கிறது 52வது வாரத்தோட நிகழ்ச்சி. ஆமாங்க, 52 வாரங்கள் ஆச்சு. நாம் கடந்த சில வாரங்களாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, மணவாள மாமுனிகள் அவர்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி அவரோட குருக்கிட்ட கற்றுக்கிட்டார் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் மணவாள மாமுனிகள் எப்படி இன்னும் அவரோட குருவோட சில விருப்பங்கள்லாம் நிறைவேற்றினார், எப்படி இவரோட குருகுலத்தில் இவருக்கு சிஷ்யர்கள் யார் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம். ஆக நிகழ்ச்சிகளை போகலாம். சரி, மணவாள மாமணிகள் எங்கு பிறந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த விஷயங்கள் ஒரு சின்ன ரீகப் மாதிரி பார்த்துடலாம். இப்போது நம்ம போன வாரமே பார்த்தோம், தென் தமிழகத்தில் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு ஊர். அந்த திருநெல்வேலி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு ரொம்ப அருமையாக ஓடிட்டுருக்கு, ரொம்ப செல்வச்செழிப்பாக அப்படியே சோலைகள் சூழ்ந்த அந்த தாமிரபரணி ஆத்தங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பெருமாள் கோவில்கள் இருக்குது, நவ திருப்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நவ திருப்பதிகளில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா திருநாவீருடைய பிரான் அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவரும் அவருடைய மனைவி ரங்கநாச்சியார் அப்படிங்கிறவங்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்முடைய ஆழ்வார்களில் முதலானவர், அதாவது ஆழ்வார்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடியவர் வந்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் பிறந்து வளர்ந்த ஊர், அதாவது புளிய மரத்தடியிலேயே இருந்து கிட்டத்தட்ட எல்லா திவ்ய தேசங்களுக்கும் பாடல்கள் பாடினவர். அந்த எல்லா திவ்ய தேசங்களிலும் நிறைய திவ்ய தேசங்களுக்கு பாடல்கள் பாடியிருக்கார். அந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி, அதே ஊரில் தான் நம்ம சொன்ன மாதிரி திருநாவீருடைய பிரான், அதுக்கப்புறம் ரங்கநாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்பதிகள் இருக்காங்க. அந்த தம்பதிகளுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்குது, நல்ல தேஜஸோட நல்ல கலையம்சத்தோட ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தைக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அந்த ஆண் குழந்தையை வளர்த்துட்டு வராங்க. இந்த குழந்தை ரொம்ப அருமையாக நல்ல தேஜஸோடு நல்ல முகப்பொழிவோடு நல்ல கலை அம்சத்தோடு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது நமக்கு திருஷ்டி பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆழ்வார் திருநகரிலிருந்து பக்கத்தில் சிக்கில் கிடாரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் கிட்டத்தட்ட இந்த குழந்தைக்கு மாமனோட ஊர், தாய் மாமனோட ஊர், அங்கே கொண்டு போய் வளர்க்குறாங்க. அங்கே வளர்ந்துட்டுருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட தந்தையான திருநாவீருடைய பிரான்கிட்ட பேசிக்காக இந்த வேத விஷயங்கள், அதாவது இவருக்கு அந்த பூநூல் கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நடந்து சில வேதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிறார். அவர்கிட்ட கற்றுட்டு முடித்ததுக்கப்புறம் இவருக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. சரி, அடுத்து இன்னும் யாருக்கிட்ட வந்து நம்ம ஒன்று இனிமே போய் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கார். அதே சமயத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இவருக்கு அங்கே சிக்கில் கிடாரத்திலேயே இவருக்கு ஒரு திருமணமும் ஏற்பாடாகுது. கிட்டத்தட்ட இவர் கூட 15வது வயசில் இவருக்கு திருமணம், அந்த காலத்துலலாம் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த திருமணம் ஏற்பாடாகுது, திருமணமும் நடக்குது. திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி, இனிமேல் அடுத்து நம்ம வந்து இன்னும் நம்ம நிறைய ஞானத்தை வளர்த்துக்கணும், அதாவது நாலேஜை நல்லா இன்னும் நிறைய கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு யாராவது குருவை தேடி போய் கண்டுபிடிச்சி நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கார். அந்த மாதிரி யோசிச்சிட்ருக்கும்போது தான் இவர் வந்து ஆழ்வார திருநகரியில் இருக்கக்கூடிய திருவாய்மொழிப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமலை ஆழ்வான்னு சொல்லக்கூடிய இவரை பற்றி கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு அங்கேருந்து ஆழ்வார் திருநகரிக்கு கிளம்பி வரார். ஆழ்வார் திருநகருக்கு வந்து அவர்கிட்ட சிஷ்யராக சேர்ந்து கற்றுக்கணும்னு போய் கேட்குறார். அவரும் இவரை கூப்பிட்டு கண்டிப்பாக கற்றுத்தரேன்னு சொல்லி ரொம்ப அருமையாக விஷயங்களை சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும்போது முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா,
திருவாய்மொழி பிள்ளை. இவர் வந்து அங்கே இவர் தான் ஆழ்வார் திருநகரியை வந்து காடாக இருந்த ஊரை திருத்தி திரும்ப பழையபடி ஆழ்வார் திருநகரியை மாற்றினார் இல்லையா. மாற்றும்போது ராமானுஜருக்கு தனியாகவே சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் ஏற்படுத்தி அந்த ஊரில் ஒரு கோவில் கட்டி அங்கே விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். அப்போ மணவாள மாமணிகளை பார்த்து என்ன சொல்கிறார், நீ அந்த கோவிலில் இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே இவரும் அந்த கோவிலில் போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு? நம்முடைய அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு. மணவாள மாமணிகள்னு சொல்லக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்ததையும் இவர் வந்து தன்னுடைய குருநாதர்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது திருவாய்மொழி பிள்ளை என்ன சொல்கிறார், ராமானுஜ நூத்தந்தாதுங்கிற நூலில் ராமானுஜரோட பேர் 100 தடவை 108 தடவை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளோதான், அந்த விஷயம் தான் சொன்னார். உடனே வந்து சிஷ்யர் வந்து குருவோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுட்டு தன்னுடைய குழந்தைக்கு MIN ராமானுஷன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். வச்சு நல்லா வளர்த்துட்டு வரார். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார், ஃபர்தராக தன்னோட குருக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு போய் கேட்டு கற்றுக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தங்கள், அதில் முக்கியமாக திருவாய்மொழியும் முக்கியமாக ஈடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாக்கியானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறார். கற்றுக்கிட்டு எல்லாம் ஓரளவுக்கு கற்று முடிச்சதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளை வந்து இப்போது அவர் வந்து ரொம்ப வயசாகிட்டதுனால அவருக்கு தெரியுது அவரே வந்து இனிமேல் நிறைய நாட்கள் நம்ம இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து ரொம்ப எல்லா சிஷியர்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அடுத்து இந்த விஷயங்களெல்லாம் நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யார் தலைவராக இருந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு, அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து மணவாள மாமணிகள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னால் மட்டும் பத்தாது, ஒரு சபதம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் வந்து மணவாள மாமணிகள் இவருக்கு நம்ம அழகு திருவாய்மொழி பிள்ளைக்கிட்ட ஒரு சபதம் ப்ராமிஸ் பண்ணுறார், கண்டிப்பாக நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்றதையும் சரின்னு சொல்லிட்டு திருவாய்மொழி பிள்ளை என்ன பண்ணுறார், சில உபதேசங்கள்லாம் செய்கிறார். நீ இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் வாழணும், அங்கேயே தங்கியிருக்கணும், நிறைய தமிழ் நூல்களை படித்து அதை வந்து அதெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த சொன்ன உரைகள் இந்த வியாக்கியானங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக சமஸ்கிருதம் கற்றுக்க வேணாம்னு இல்லை, சமஸ்கிருதத்தில் விஷயங்களை கற்றுக்கணும், ஸ்ரீபாஷ்யம் அதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கணும், பட் ஆனால் தமிழில் தான் வந்து முக்கியமாக நீ வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறார். சரி ஓகே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் திருவாய்மொழி பிள்ளை அவரோட உயிர் நீத்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன கைங்கரியங்கள்லாம் செய்யணுமோ அந்த இறுதி சடங்குகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். அப்போ அந்த காலத்திலலாம் நடந்தே தான் வரணும் இல்லையா. ஸோ ஆழ்வார் திருநகரிலேருந்து நடந்தே ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். ஆழ்வார் திருநகரி கிட்டத்தட்ட தென் தமிழகம், நம்ம ஸ்ரீரங்கம் கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த தமிழகம்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ரீரங்கத்து வந்து இரண்டு ஆத்துக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பக்கம் நம்ம தென்கரைக்கு வந்துட்டு அந்த ஆத்தங்கரையில் வந்து பார்த்துட்டு அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ளே என்ட்ராகிறார். ஸ்ரீரங்கத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து அவ்வளோ பெரிய ஊர், கிட்டத்தட்ட 7 பிரகாரங்கள் கொண்ட ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சப்த பிரகாரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இவ்வளோ பிரகாரமும் அந்தளவுக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன் பாருங்கள். இந்த அவ்வளோ பிரகாரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ சப்த பிரகாரங்கள் உள்ள அந்த அருமையான ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து வந்துட்டு அங்கே உள்ள ஒரு கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு பட்டரை போய் பார்க்குறார். பார்த்துட்டு அவர் மூலமாக திரும்ப அவர் வந்து இந்த ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரார். அங்கே வந்து ஸ்ரீரங்கநாதரெல்லாம் சேவிச்சுக்கிறார். அவருக்கே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் இல்லையா. ரொம்ப ஸ்ரீரங்கநாதரெல்லாம் சேவிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அடுத்து இவர் வந்து முக்கியமான வேலைகள் என்னங்கிறது சொல்லி அனுப்பிச்சிருக்கார் இல்லையா. இவரோட குரு தமிழ் நூல்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போய் சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி தமிழ் நூல்கள்லாம் நிறைய எடுத்து இது பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாம் பக்கபலமாக இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள நிறைய பெரியவர்களோட வீடுகளுக்கெல்லாம் போகிறார். எப்படின்னா ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த காலத்தில் நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓலைச்சுவடிகள், அப்போ ஓலைச்சுவடிகள் தானே, ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த
நூல்களெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக, கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போய் பார்க்குறார். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த குருமார்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கள்லாம் போய் அவங்களோட யார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்கள, அது இல்லைனா அவங்களோட சந்ததியினர், அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கூடலாம் பேசி இது பண்ணி நிறைய நூல்களை பற்றின விஷயங்களெல்லாம் சேகரிக்கிறார். எல்லாம் ஓலைச்சுவடி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சேகரிக்க ஆரம்பிக்கிறார். சேகரிச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து திடீர்னு திருமலை போகணும், அதாவது ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஆழ்வார்திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கம் வரும்போது வர்ற வழியில் நமக்கு இரண்டு முக்கியமான ஊர்கள் இருக்குது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரும், அதே மாதிரி திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரும் இருக்குது. அந்த ரெண்டு ஊரெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து தான் வர்றார். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்துலலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். கிளம்பி திருப்பதியில் உள்ள திருமலை அங்கே போகணும். போகிற வழியிலேயே மற்ற பெருமாள்களெல்லாம் சேவிச்சுட்டு போகணும். அங்கே திருப்பதிக்கு போய் சேவிக்கிறார். திருமலைப்பனை சேவிச்சுட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப கிளம்பி வரார். வந்து நம்முடைய காஞ்சிபுரம், காஞ்சிபுரம்ங்கிறது ஆக்சுவலாக வந்து அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா கோவில்னாலே ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க, பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அருமையான ஒரு ஊர். அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த தேவராஜ பெருமாள், தேவாதிராஜன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை சேவிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா இதை கண்டிப்பாக பாருங்கள். அங்கே உள்ள மண்டபத்தில் வந்து கல்லுலேயே சங்கிலி செஞ்சுருப்பாங்க. இரும்பில் செய்கிறதுக்கே பெரிய கஷ்டம், கல்லுலேயே சங்கிலி இருக்கும், பார்த்துட்டு வரலாம் நீங்கள். சரி, அப்போ அந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு சேவிச்சுட்டு அங்கே வந்து அங்கே இருந்து ஆக்சுவலாக பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு இல்லையா, அங்கே தான் ராமானுஜர் பிறந்த இடம். அங்கே போய் பார்க்குறார். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நாட்கள் வந்து ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய ராமானுஜரோட அந்த சமஸ்கிருத நூல் கற்றுக்கிறார். அங்கே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவருக்கு இவரோட சமஸ்கிருத நாலேஜ் எல்லாம் வந்து எப்படின்னு தெரியாது இல்லையா எல்லாத்துக்கும். ஸோ அதனால் வந்து இவர் சமஸ்கிருதம் அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து சும்மா ஒரு வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. இவர் சொல்கிறார், இல்லை இல்லை அதுக்கெல்லாம் எங்கள் குருநாதர் வாதமெல்லாம் செய்ய சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தவும் அதுக்கப்புறம் வந்து அந்த வாதத்தில் போய் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இவர் அந்த வாதத்தில் வெற்றியும் பெற செய்கிறார். அப்போ தான் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து என்னோடய குருநாதர் ஸ்ரீபாஷ்யம் சமஸ்கிருத நூல்கள்லாம் படிக்க சொல்லியிருக்கார், தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கார், பட் ஆனால் தமிழுக்கு தமிழ் பிரபந்தங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கார். அதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக அதை வந்து விஷயங்களை கற்றுக்கிட்டேனே தவிர நான் அதில் வந்து நிறைய பெருசாக இது பண்ணணும்னு இல்லை. அப்போ ஒரு குருநாதர் சொன்ன வார்த்தையை அப்படி காப்பாற்றிட்டுருக்கார். அங்கேருந்து திரும்ப கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவர் இந்த நூல்களெல்லாம் சேகரித்தார் இல்லையா, அந்த பழைய தமிழ் நூல்கள்லாம், அதெல்லாம் வந்து நிறைய எடுத்து திரும்ப நிறைய விஷயங்கள் அதிலிருந்து எடுக்க முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு என்னென்னா, ஊர்லேருந்து ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஏதாவது செய்தி வரும், இல்லை இந்த சொந்தக்காரங்க ஏதாவது இறந்து போயிட்டாங்க, அல்லது இந்த சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாலும் தீட்டு, குழந்தை பிறந்தாலும் தீட்டு இல்லையா. ஸோ தீட்டுனா இவங்க வந்து இந்த புனிதமான நூல்களெல்லாம் வந்து எடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இப்படியே அடுத்தடுத்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கவும் இவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, சரி இனிமே வந்து நம்ம சன்னியாசம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். சரின்ட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கநாதர் சன்னதிக்கு போகிறார். போனதையும் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட பிரார்த்திச்சு அங்கே வந்து ஆக்சுவலாக அந்த ஆழ்வார் திருநகரடி பக்கத்தில் சதுர்வேதி மங்கலம்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ராமானுஜருக்கு ஒரு கோவில் கட்டி அங்கே தானே இவர் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கோவிலை சேர்ந்த ஒரு ஜீயர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அழகாக இவர் சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிட்டு மணவாள மாமணிகள் அப்படிங்கிற பெயரோடு இருக்கார். அப்போ தான் பார்த்திங்கன்னா சன்னியாசம் வாங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலாக இவருக்கு ஒரு மடத்தில் தானே இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ரங்கநாதர் வந்து இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா மணவாள மாமணிகள் சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த சன்னதியை தான் ஆக்சுவலாக அப்போ மடமாக இருந்தது. அந்த மடத்தை கொடுத்து இந்த மடத்தில் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இதையும் இந்த மடத்துக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களையும் பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் முதல்ல அவர் செஞ்ச வேலை, அந்த மடத்தில் ஒரு சின்ன
ஒரு ஹால் கட்டுறார். அந்த ஹாலுக்கு வந்து அவரோட குருவோட பெயர் வைக்கிறார். திருமலை ஆழ்வான் அவரோட பேர் இருக்கு இல்லையா, ஸோ திருமலை ஆழ்வான் காலக்ஷேபக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். பேர் வச்சுட்டு அப்புறம் அங்கேயே இருந்து நிறைய இந்த கிரந்தங்கள் நூல்கள் எல்லாம் வந்து எல்லாம் தொகுத்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதர் இவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு, சரி நீ வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய இந்த ஈடு வியாக்கியானன்னு சொல்லக்கூடிய திருவாய் மொழியை பற்றின நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும்னு சொன்னாங்க, நீ என்ன பண்ணு எனக்கு வந்து இந்த வியாக்கியானத்தை வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஆக்சுவலாக வந்து பெருமாளை கூப்பிட்டு கேட்குறார். ஏன்னா பெருமாளுக்கு தெரியாத விஷயம் இல்லை இல்லையா. இருந்தாலும் என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சாரியர்களும் சரி கடவுளும் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, எப்படி வந்து இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே இருந்திருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் வந்து அவர் சாந்திபினிங்கிற முனிவர்கிட்ட போயிட்டு குருகுல வாசமாக கற்றுக்கிட்டார். அதே மாதிரி தான் ராமன் ராம அவதாரத்தில் ராமலக்ஷ்மணராக இருந்தப்பையும் அவங்களும் போய் குருகுலத்தில் போய் கற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறார், இவர் வந்து மணவாள மாமணிகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவரும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த நாளே போய் அங்கே போய் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் எப்போவுமே நீங்கள் எப்போ போனீங்கனாலும் திருவிழா நடக்கும், ஏதாவது ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு திருவிழா, தேர் திருவிழா, கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர் நடக்கும், ஸ்ரீரங்கத்தில் வருஷத்துக்கு 3 தடவை தேர் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தேருக்கு முன்னாடி குதிரை வாகனம், தங்க குதிரை வாகனம், வெள்ளி குதிரை வாகனம், கருட வாகனம், புஷ்ப பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடக்கும். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி வந்துச்சுன்னா 21 நாள் பெரிய திருவிழா, பெரிய திருநாள்னே பேர். அந்த மாதிரி நிறைய நடக்கும். அவர் ஆக்சுவலாக எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிட்டார் ஸ்ரீரங்கநாதர். ஒரு வருஷம் எந்த திருவிழாவும் கிடையாது, எல்லாரும் வாங்க என் கூட உட்காந்துட்டு மணவாள மாமணிகள் சொல்லக்கூடிய இந்த திருவாய் மொழியோட வியாக்கியானத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருவிழாவையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, உற்சவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அப்படியே ஒரு சிஷ்யராக இருந்து இந்த விஷயத்தை கேட்குறார். மணவாள மாமணிகளும் என்ன பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா சந்தன மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் போனீங்கன்னா இந்த பிக்சர் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த மண்டபத்தில் இருந்துட்டு அவர் வந்து இந்த ஈடுன்னு சொல்லக்கூடிய அந்த வியாக்கியானத்தை, அந்த உரையை வந்து திருவாய் மொழியோட உரையை எடுத்து சொல்கிறார். அதாவது நமக்கெல்லாம் தமிழ் தெரியும், தமிழ் பாசுரங்கள் படித்தா நமக்கு புரியும், பட் இருந்தாலும் வந்து அந்த தமிழ் பாசுரங்களோட அர்த்தங்கள் எப்படி வந்து அந்த ஆழ்வார்கள் எந்த எதை நினச்சி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்னும் நிறைய உரையோட சொல்லக்கூடியது தான் அந்த வியாக்கியானம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஈடுன்னு சொல்லி ஈடு 36,000 படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை தான் மணவாள மாமணிகள் இது மாதிரி பெருமாளுக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ அப்போ வந்து பெருமாளும் தாயார்களோடு வந்து அங்கே வந்து கேட்குறாரு. அதே மாதிரி மற்ற சிஷ்யர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ ஏன்னா இவர் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட இவருக்கு நிறைய சிஷியர்களும் வந்திருக்காங்க, அவங்கள பற்றின லிஸ்ட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்குறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் இந்த பாடம் நடக்குது. யார், மணவாள மாமணிகள் ரங்கநாதருக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த திருவாய் மொழியை பற்றி. இந்த பாடம் கடைசியாக முடியிற அன்றைக்கி ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு பாடம் கற்றுக்கிட்டால் குருதட்சணை கொடுக்கணும் இல்லையா. ஸோ குருதட்சணைங்கிறதே வந்து பார்த்தோன்னா எப்படின்னா தங்கிட்ட இருக்கிறதுலையே ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் குருதட்சணையை பொறுத்த வரைக்கும், தன்னால் இயன்றதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குருவும் அதை ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தங்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப விலை மதிப்பு அதிகமாக உள்ள பொருளை குருவுக்கு தட்சிணையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வழக்கு உண்டு. ஸோ அதனால் நம்ம ரங்கநாதர் வந்து இப்போ மணவாள மாமணிகளுக்கு குருதட்சணை கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா ரெண்டு விஷயங்கள் வந்து அவர் குருதட்சணையாக கொடுக்குறார். ஒன்று வந்து ஆக்சுவலாக அவரே வந்து மணவாள மாமணிகளை பற்றி ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அதான் நான் இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இங்கே எழுதியிருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்லோகம் ஸ்ரீசைலேச தியாபாத்திரம் திவத்தியாதி குணாருணவம் எதீந்திர பிரபணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை மணவாள மாமணிகளை பற்றி அந்த ஒரு தனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை இயற்றி அதை வந்து மணவாள மாமணிகளுக்கு சமர்ப்பிக்கிறார். அதே சமயம் எல்லா 108 திவ்யதேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கோவிலுக்கும் ஒரு ஓலையை அனுப்புகிறார். இனிமேல் எப்போவுமே எந்த ஒரு செயல் அந்த திவ்யதேசத்தில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த
ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிங்க, அதே மாதிரி முடிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்ட்டு அது ஒன்று. இன்னொரு குருதட்சிணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரங்கநாதர் எப்பவுமே என்ன பண்ணியிருப்பார், எப்பவுமே அந்த பாம்பு படுக்கையில் தான் படுத்திருப்பார் இல்லையா. ஸோ அப்போது அதனுடைய பாம்பு படுக்கையே வந்து மணவாள மாமணிகளுக்கு குருதட்சிணையாகவும் கொடுத்துருவார். அதனால தான் பார்த்திங்கன்னா மணவாள மாமணிகள் நிறைய இடங்களில் அந்த பாம்பு இது இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துருக்க மாதிரி தான் நமக்கு பிக்சர்ஸே இருக்கும். அப்போ ரங்கநாதரே ஒரு குருவாக மணவாள மாமணிகளை ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டார் அப்படிங்கும்போது இவரோட பெருமை என்ன அப்படிங்கிறது புரியும். ரொம்ப அருமையாக இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாம்பு அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் மணவாள மாமணிகளே அமர்ந்திருப்பார். அந்த மாதிரி தான் வந்து ரங்கநாதர் கொடுத்த அந்த குருதட்சணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து ராமானுஜரோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ராமானுஜரும் கிட்டத்தட்ட 120 வருடங்கள் வாழ்ந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கார். இவரும் அதே மாதிரி அந்த அவர் சமஸ்கிருதத்தில் நிறைய நூல்கள் செஞ்சுருந்தார். இவர் தமிழில் நிறைய நூல்கள் செய்யணுங்கிறதுக்காகவே இவர் அவதரித்து நிறைய கைங்கரியங்கள்லாம் செஞ்சுருக்கார். சரி, இவர் வந்து பண்ண இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய தமிழ் நூல்கள், தமிழ் நூல்களுக்கு உரைகள் எழுதியிருக்கார். அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணுன்னா, தேவராஜ மங்கலம்னு ஒரு நூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மணவாள மாமுனிகள் எழுதின முக்கியமான நூல்னு பார்த்திங்கன்னா உபதேச ரத்தின மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவங்கள்லாம் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் என்ன, அவங்க எதுக்காக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக நல்லாவே ஒரு செய்யுள் வடிவத்தில் சொல்லியிருக்கார். உபதேச ரத்தின மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து திருவாய்மொழிக்கு, இப்போ ராமானுஜருக்கு வந்து ஒரு அந்தாதி பாட்டு பார்த்துருக்கோம், ராமானுஜர் நூத்தந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திருவாய்மொழிக்கும் ஒரு நூத்தந்தாதி எழுதியிருக்கார் இவர், திருவாய்மொழி நூத்தந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஆர்த்தி பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலும் எழுதியிருக்கார். இது இல்லாமல் நிறைய தமிழ் நூல்கள், நிறைய உரைநடைகள் எல்லாம் எழுதியிருக்கார். அதாவது பெரியவாச்சான் பிள்ளை எழுதின அந்த 4000 திவ்யப்பிரபந்தம் எழுதியிருந்த ஒரு எழுதத்துக்கு 4000 திவ்யப்பிரபந்தத்துக்கும் உரை எழுதியிருந்தார். அந்த உரையில் சில இடங்களில் வந்து என்னாச்சுன்னா, அந்த உரைகள் வந்து இல்லாமல் கரையான் அரிச்சு, நான் அந்த காலத்திலலாம் ஓலைச்சுவடி தானே, ஓலைச்சுவடி கரையான் அரிச்சிடும் இல்லையா, கரையான் அரிச்சு போயிருந்ததுனால அந்த எது எதுக்கெல்லாம் இல்லையோ அதுக்கு இவரே உரை எழுதினார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இவர் வந்து எல்லா ஓலைச்சுவடிகள் அந்த கிரந்தங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சேகரித்து அதெல்லாமே இவரே தன்னோட கைப்பட பிரதி எடுத்தார். அதை கைப்பட இன்னொரு தடவை அதை எழுதினார். எதுக்காக அப்படின்னா, இப்போ மற்றவங்கள்ட்ட கொடுத்து எழுத சொன்னோம் அப்படின்னா திரும்ப நம்ம ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும் இல்லையா, கரெக்டாக எழுதியிருக்காங்களா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதுக்கு பதிலாக நாமளே வந்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்ணார்னா, தன்னுடைய கைப்பட பல நிறைய நூல்களை வந்து இவர் திரும்ப எழுதி அடுத்த தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுருக்கார். அப்போது எவ்வளோ ஒரு பரந்த மனப்பான்மையோடு இவர் வந்து இருந்திருக்கார் அப்படின்னு பாருங்கள். அப்போ மணவாள மாமணிகளோட வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குருவுக்கு தான் கொடுத்த ப்ராமிஸ் படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்தார். அப்பப்போ யாத்திரைகள்லாம் போனாலுமே திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவார். கடைசி வரைக்கும் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து ஸ்ரீரங்கத்திலேயே தான் இவர் வந்து தன்னுடைய உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாத்திரை நிவாஸ் பக்கத்தில் இவருக்கு அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் சுவாமி கோவில் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. அந்த யாத்திரை நிவாஸ் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அவரை வந்து அந்த அவரோட இறுதி சடங்குகள் அங்கே தான் பண்ணாங்க அப்படிங்கிறனால அங்கே வந்து ஒரு கோவிலை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா தெற்கு உத்தர வீதி அங்கே பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் கீழே தெற்கு உத்தரவீதியில் கிழக்கு பக்கத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா மணவாள மாமணிகளுக்குன்னு ஒரு தனி சன்னதியே இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே இவருக்கு தனி கோவில்கள் உண்டு. நிறைய தமிழ் பிரபந்தங்கள் பிரபலப்படுத்துறதுக்கு முக்கியமாக இருந்திருக்கார். அதே மாதிரி ஈடு வியாக்கியானத்தை வந்து ரங்கநாதருக்கே சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் வந்து இது பண்ணியிருக்கார். சரி,
இவர் இவ்வளோ பண்ணார், இவருக்கு கீழே இவர் சிஷ்யர்கள்லாம் யாராவது இருந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் இவரோட முக்கியமான சிஷ்யர்கள், அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 பக்கத்துக்கும் நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்காக 8 யானைகள் அப்படின்னு சொல்லலாம். கஜங்கள்னா யானைகள்னு அர்த்தம். அந்த அளவுக்கு யானைகள், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நல்ல பெரிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க 8 பேர்த்த வந்து இவர் நல்லா தயார்படுத்தி எல்லா திசையிலையும் போய் விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்த. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வானமாமலை ஜீயர், வானமாமலைங்கிறது ஆக்சுவலாக அங்கே ஆழ்வார்த்து நகரி பக்கத்திலே உள்ள ஒரு ஊர். அங்கே மணவாள மாமணிகள் அங்கே இருக்கும்போதே இவர் வந்து மணவாள மாமணிகளுக்கு சிஷ்யரானார். அதுக்கப்புறம் பட்டர் பிரான்ஜியர், அதுக்கப்புறம் திருவேங்கட ராமானுஜஜியர், அப்புறம் கோவில் அண்ணன், அதுக்கப்புறம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர். எறும்பி அப்பா ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான சிஷ்யரும் கூட. அதுக்கப்புறம் அப்பிள்ளை மற்றும் அப்புள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பேர் இவருக்கு முக்கியமான சிஷ்யர்கள். இவரை இவங்களை எல்லாத்த பற்றியும் பார்க்க இன்னும் பார்க்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், அவங்களோட நேம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 8 பேரும் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, எக்கச்சக்கமான புஸ்தகங்கள். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ரொம்ப அருமையாக நாமெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த திவ்ய பிரபந்தங்களை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் ரொம்பவே நிறைய உழைச்சிருக்கார். அவர் வந்து அவருக்காக எதுவும் உழைச்சிக்கல, அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிற தன்னுடைய குருநாதர் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தனக்கு மனசில் இருத்துக்கிட்டு கண்டிப்பாக அதுக்காக பாடுபடணும்னு சொல்லியிருக்கார். அப்போ ஒரு குரு வாக்கை வேத வாக்காக எடுத்துட்டு இருந்திருக்கார். அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணதுனால இவருக்கு வந்து எல்லா வகையிலையும் பெருமைகள் தான் வந்தது. ஸ்ரீரங்கநாதரே இவருக்கு சிஷ்யராக வந்து இருந்து இவருக்கு எல்லா குரு தட்சிணை எல்லாம் எந்த வகையில் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து நல்ல விஷயத்தை கொடுத்துட்ருக்கார். அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா திவ்ய தேசங்கள்லையும் இந்த ஸ்ரீசைலேஸ் தயாபாத்திரங்கிற தனியன் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயுமே சொல்லுவாங்க. யார் யார் வீட்டிலலாம் திவ்ய பிரபந்தம் படிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் எல்லாம் இந்த தனியனில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது, ரைட்டா? சரி, அது இந்த அளவுக்கு நம்ம மணவாள மாமணிகளோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களாவது எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய குருவோட செயல்களுக்கு சொற்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதமல் குறவர் தாம் வாழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார்கள் வாழக்கூடிய ஸ்ரீரங்கம், அதே மாதிரி அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு சொல்லி அந்த மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டிருங்க இன்னொரு நூற்றாண்டிருங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிரார்த்திச்சுட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்தளவுக்கு அவரோட அந்த ஈடுபாடு குருபக்தி எல்லாமே இருந்ததுனால தான். சரி, அடுத்த வாரம் இன்னும் ஒரு அருமையான நிகழ்ச்சியோட அருமையான ஒரு குருகுலத்தோட சந்திப்போம். நன்றி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.